வணக்கம், இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஆன்லைன் மூலம் எங்களோட பொருளை விற்கிறது மூலம் எப்படி பணம் எடுத்துக்கொள்வது, அதுக்குரிய வெப்சைட் என்ன, அதை பற்றிலாம் இந்த எங்களோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதாவது எங்களோடய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. டராசெல்லர் அக்கௌண்ட் இன் டேமிலண்டு, டராசெல்லர் எப்படி சேல் பண்ணுறது அப்படிலாம் இருக்குது. டாப் ஷிப்பிங்கை பற்றிலாம் ரெண்டு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புது ப்ராப்ளம் வந்திருக்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் மாற்றிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் அந்த எப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க. அவர்களுக்காண்டி டெலிகிராம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற அதில் ஒரு குரூப்பில் எப்படி ஆக்களை ஆட் பண்ணுறது, அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அப்படியான வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத மறக்காமல் எங்களோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். மற்றது வந்து எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓவரில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் பெறும். உண்டைய பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் வந்து வீடியோஸ் பார்க்குற மூலமும் சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது, அது விளையாடுற மூலம் வந்து ஒரு கொஞ்சம் பணத்தொகையை வந்து எப்படி நாங்கள் ஈட்டிக்கொள்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்காது, ஆனால் எங்களோடய வாழ்க்கைக்கு சில சில தேவைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி சிறிய தொகையை நாங்கள் வந்து இலவோ எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது வீடியோஸ் பார்க்குறது மூலம் அதில் வந்து நிறைய ஜோக் வீடியோஸ் தான் இருக்குது. இது என்ன ஆப்புண்டா, இதுக்கு இப்போ வந்து கிளிப் கிளப் ஆப்ஸ்ண்டு. இது எப்படி இறக்குறது, இது எப்படி பார்க்குறது, இதன் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று பார்த்துட்டு நாங்கள் வந்து எப்படி அதை வந்து தரவிறக்கம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதில் பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் நான் இந்த வீடியோலையும் நினச்சிருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்ட்ரோவை பார்த்துட்டு வீடியோவை பார்ப்போம் வாங்க. நான் அந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். நான் வந்து ஷார்ட்னில் போட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மூலம் வந்து இந்த கேமுக்குள்ளே வந்து தரவிறக்கம் செஞ்சு கொள்ள முடியும். இதை நீங்கள் முதத்திறன் தரவிறக்கம் கேட்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஒரு $1 தருவாங்க இந்த லிங்க் மூலம் போனீங்கன்னா. ஸோ கீழே லிங்கை வந்து நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண சொல்லும், கூகுளில் ஓப்பன் ஆகும், கூகுள் குரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது காட்டுறேன். இப்படி ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு வீடியோ ஒன்று காட்டியிருப்பாங்க, அது நேம்லாம் போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று வந்து கொப்பி என்று இருக்கும், அந்த கோட்டை வந்து நீங்கள் வந்து கொப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கொப்பி பண்ணி கொண்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் இன் கூகுள் ப்ளே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க நேராக வந்து உங்களோட கூகுள் ஸ்டோருக்கு போயிடும். ஸோ வந்து கெட் இன் ஒன் கூகுள் ப்ளே கொடுத்தீங்கன்னா நேராக கூகுள் ஸ்டோருக்கு போகும், அதாவது உங்களோட ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோருக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு ஓப்பன் காட்டுது. இதில் வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்து கொள்ள முடியும் எப்படி போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 லட்சம் பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த கேமை. அதில் பார்த்திங்கன்னா 4.4 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது 5 ஸ்டார் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 5 க்கு 4.5 நல்ல பெஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு ஜெனுவினானது, இதன் மூலம் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து ஈட்டிக்கொள்ள முடியும். ஸோ வந்து நான் அதில் ஓப்பனாக கொடுத்துட்டு அதை வந்து என்ன மாதிரி செட்டப் பண்ணுறேன்னு காட்டுறேன். நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ நான் லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. கூகுளில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும், இல்லாட்டி ஃபேஸ்புக் மூலமும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து கூட நீங்கள் இந்த கேமை வந்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நான் வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் கண்டினியூ வித் கூகுளில் கொடுக்குறேன். எனக்கு இமெயிலெல்லாம் காட்டுது, அதில் ஒரு இமெயில் என்ற செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்து நான் கொடுத்துட்டேன். அந்த ஆட்டை கொடுத்தப்பறம் லோட் ஆகிட்டு எனக்கு வந்து நீங்கள் யார் என்ற அந்த கேள்வி இருக்குது. இப்போ எங்களை பற்றி நாங்கள் அதை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். மேலே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே வந்து மேலாக ஃபீமேல் எனக்கு கேட்டுருக்கு, நான் வந்து மேலே கொடுத்துக்கொள்கிறேன். நான் வந்து இப்போ ப்ரொஃபைல் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஃபோட்டோ ஒன்று. ஸோ வந்து அலோட் கேட்குது, நான் அலோ கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து டிஃபிகல்ட்டாகவே ஃபோட்டோ காட்டுது, இதே நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லாட்டியும் கேலரியில் போய் கூட உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் வந்து இதில் இருக்கிற ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மெயில் கொடுத்தாச்சு. எங்களோட நிக் நேம் கேட்குது, நிக் நேமில் எங்களோட எஸ்விஎன்டே கொடுக்குறேன், எங்களோட யூடியூப் சேனல் நேமாக கொடுக்குறேன். ஓகே, எங்களோட யூடியூப் சேனல் நேம் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி போடுவாங்க. மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகிறது பார்க்குறாங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். கீழே லைன் ஓடி போய் இதில் வந்து பாக்ஸ் வந்து ரிவார்டில் போயிருக்கும், அதை ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தராங்க, இது எப்படி வந்து இந்த ஆப் வந்து எப்படி பாவிக்கிறது அப்படின்னு ட்ரைனிங் ஒன்று தான். ஸோ எல்லாம் ஓப்பன் ஆனப்பறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து வீடியோஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்டன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ என்று இருக்குது, உங்களை பற்றி. ஸோ அந்த மீ என்ற கிளிக் பண்ணிவிட்டு உங்களை பற்றி மேலே இருக்கும் எஸ்வி தமிழ் டேன்னு போட்டு மேலே ஒரு இது போட்டிருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து பஞ்சு விடலாம். உங்களை பற்றி எழுதலாம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் பகிர்றது, உங்களோட இமெயில் அட்ரஸ் பகிர்றது, அட்ரஸ் பேபர் அட்ரஸ்ன உங்களோட பேபர் அட்ரஸ் பதிஞ்சு விடுறது, ஃபோன் நம்பர், ஃபேஸ்புக், இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பதிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, நான் வந்து பேக் போகிறேன். பேக் போன அப்புறம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, மை ஃபேவரட் இருக்குது, மை ஃப்ரெண்ட்ஸ், செட்டிங், சப்போர்ட்லாம் இருக்குது.
இதுக்கு அடுத்தா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து ரிவார்டுன்ட்டு இருக்குது மூன்றாவது, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஓப்பன் ஆகி இதில் வர அந்த பாக்ஸ்கள் இருக்குது, அது என்னென்ன பாக்ஸ்கள் அதில் என்னென்ன கிடைக்குமான்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, வாட்சி பாருங்கள். ஸோ ஓகே, நான் கோட்டிட்டு கொடுக்குறேன். கொடுத்த அப்படின்னா ஸ்டாரில் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ ரைட் சைடில் மேல்முள்ள பார்த்தீங்கன்னா ரிடீம்னு இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு கோட் இருக்க சொல்லி கேட்கும். இதில் வந்து நான் முதல்ல கோப்பி பண்ண கோட்டை வந்து இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நான் இதில் வந்து கீழே போடுற கோட்டை வந்து அந்த கோட்டை வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர் $1 வந்து இதில் இந்த கோட் மூலம் வந்து கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன், 8992691711 இதெல்லாம் கொடுத்த அப்புறம் கீழே ரிடீம் ரிவார்டுன் இருக்குது, அதை நாங்கள் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண அப்புறம் லோட் ஆகிட்டு இது வந்து கோட் ரெடீம்னு போட்டு யூ ஹேவ் ரிசீவ் $20 ஆட்டுது. இது வந்து ஒவ்வொரு நாளும் $20 கூடி உங்களுக்கு வந்து $1 வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறதை கொடுக்குறேன். இது வந்து ஓப்பன்னு நடக்குது. ஸோ அந்த ஓப்பனை கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா 500 coins கிடச்சிருக்குது, அப்புறம் வந்து ஒரு கார்ட் ஒன்று கிடச்சிருக்குது, அப்புறம் 14 coins கிடச்சிருக்குது, அப்புறம் 18 அப்படி கொஞ்சம் கிடைக்குது, எல்லாம் புலம் கிடச்சிருக்குது. இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு லொட்ரி மாதிரி சுற்றுறக்கு இருக்கும், ப்ளேன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து $1 கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 8% சான்ஸ் இருக்குது, 0.7 cents கிடைக்கிறதுக்கு 10% சான்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, 0.5க்கு 15% சான்ஸ் இருக்குது இது கிடைக்கிறதுக்கு. ஸோ வந்து ப்ளேயாக கொடுக்குறோம். கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு அப்படின்னு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லொட்ரி மாதிரி சுற்றுற மாதிரி உங்களுக்கு இருக்குது, இதனால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒருக்கா தான் நீங்கள் இந்த லொட்டியை சுற்றலாம். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கார்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ நான் சென்டரில் ஒரு கார்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன், இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து $1 கிடைக்கும், அதாவது $1.20 ஓப்பன் கிடைச்சிடுது. நீங்கள் வந்து இந்த லிங்க் மூலம் போன வழியாக, ஸோ வந்து நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். லிங்க் மூலம் போட்டு உங்களுக்கு இந்த கோயின்ஸ் வந்து கிடைக்காது, அதனால தான் நீங்கள் அந்த லிங்க் மூலம் போகணும் பண்ணுறது. லிங்க் மூலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்லேயே $1.20 கிடைச்சிடும். $1.20 உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா மணிப்படி கிட்டத்தட்ட 250 ரூபா கிட்ட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கே கிடைச்சிடும். ஸோ வந்து ஒருக்கா தான் ப்ளே பண்ணலாம், க்ளோஸ் பண்ணாச்சு. இதை நீங்கள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நீங்கள் திருப்பி திருப்பி சுற்றிக்கு உங்களுக்கு வந்து ஒருக்கா இது வந்து காசு கூடிக்கொண்டே இருக்குது. இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்பின் இருக்குது, அந்த ஸ்பின் மூலமும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இதில் வந்து உங்களுக்கு வேறு பாக்ஸில் வரும், அதன் மூலம் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ வந்து வேறு எப்படி இதில் வந்து ஏர்ன் பண்ணுறது எப்படி பார்ப்போம். மெயினான விஷயம் முதலாவது பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். வீடியோஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து இங்கே ப்ளே ஆகிக்கொண்டு இருக்கும். இங்கே வீடியோஸ் ப்ளே ஆக உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு டைமர் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது, அந்த டைமர் வந்து ஃபுல்லாக ஓடி முடியும். இந்த ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகி ரிவார்டுக்கு போயிடும். இப்படியும் ஒவ்வொரு 15 செகண்டுக்கு முதல் வீடியோ அப்படி இப்படி வீடியோ பார்க்க 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 ஓடிக்கொண்டிருக்கும். வீடியோ ப்ளே பண்ணி கொண்டு இருக்கணும். வீடியோ ப்ளே பண்ணலைன்னா இது வந்து டைமர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிடும், ப்ரவேல செய்யாது. ஸோ வந்து நாங்கள் வந்து அடுத்த வீடியோ போகணும். அப்படியே வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா நாங்கள் வந்து கீழே ஓடி ஓடி வந்து அடுத்த பாக்ஸும் வந்து ரிவார்டில் போய் சேர்ந்துடும். இப்போ நாங்கள் ரிவார்டில் போய் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இதில் வந்து 2 பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ரெண்டு தரம் பார்த்துட்டு 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதை நான் கிளிக் பண்ணிக்க எங்களை வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுலேருந்து கோயின்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாக்ஸ்லேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிட்ட கோயின்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த இன்னொரு ஐதோன் இருக்குது, இதில் வந்து கேம்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேம்ஸ் இருக்குது, அந்த கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணுற மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களோட பணத்தையும் கோயின்ஸையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து ஃபிக்ஸ் டம் கோயின் கேட் அப்படி கொஞ்சம் கேம்ஸ் இருக்குது. இந்த கேம்ஸ் எல்லாம் இப்படி விளாட்றேன்னு அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். லொட்ரி மாதிரி இதுலேயும் ஒரு கேம் இருக்குது, இதே நீங்கள் ப்ளே பண்ணி இதன் மூலம் கோயின்ஸையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும், டாலர்ஸையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வந்து நீங்கள் கோயின்ஸ் வந்து ஒரு லட்சம் கோயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு டாலராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதில் மோரோட கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100,000 கிளப் கோயின்ஸ் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் வந்து $1 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து 826 கோயின்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்னால் வந்து அதை 0.01 USD கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும், விரும்பினா கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி தான் வந்து கோயின்ஸை வந்து டாலரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து $10 வந்து எடுத்துட்டிங்கன்னா, அதாவது $10 எடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டாக வந்து சிலாக்களுக்கு அந்த 0.10 டாலர் வந்து சென்ஸ் வந்து எடுக்கக்கூடியமாக இருக்கும். இது நான் வந்து எடுத்துட்டேன், அந்த எடுத்த பேமெண்ட் வந்து காட்டுறேன். இது வந்து நான் ட்ரையலுக்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் வந்து. ஸோ அந்த மெயின் அக்கௌண்ட்டில் போயிட்டு இது உங்களுக்கு காட்டேன். ஓகே, நான் இப்போ அந்த மெயின் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். மெயின் அக்கௌண்ட்டில் மீ என்ற கிளிக் பண்ணிவிட்டு ரிவார்ட் என்ற கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா மேலே எனக்கு வந்து $2.43 இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் காசு எடுத்துட்டேன். ஸோ வந்து அந்த 2.43 நான் கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணப்பெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன் கேட்குறாங்க சேஃப்டிக்காண்டி. நான் வந்து பைக் பண்ணி கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் உங்களுக்கு ஹார்டேக்கும் 0.10 உண்டு. அது வந்து நாங்கள் எனக்கு வந்து எடுபட்டுடுது. இப்போ வந்து $10 ஆனால்தான் நான் வந்து எடுக்கலாம். இப்போ எனக்கு 2.43 இருக்குது. இது வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டுறப்பா இருக்கும். பேமெண்ட் ப்ரூஃப் வந்து மெயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கோனரில் வந்து ஒரு கிஸ்டி மேமெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வித்ரோ கிஸ்டி காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து $0.10 வந்து வித்ரோ பண்ணியிருக்கிறேன். 6ஆம் தேதி இன்றைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிற நான் வந்து 7ஆம் தேதி எடுக்கிறேன். நான் வந்து நேற்று $0.10 வந்து வித்ரோ பண்ணிட்டேன். இது வந்து எந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுது. இதுக்கு வந்து நீங்கள் டைம் வந்து இதில் வந்து அது பேபால் அக்கௌண்ட் இதுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் இந்த $10 எடுத்த அப்புறம் நான் வந்து எடுக்க அந்த எடுக்கிற பேமெண்ட் இதை வந்து உங்களுடைய காட்டுறேன். ஸோ வந்து உங்களை பேபால் போய் காட்டுறேன். என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா இதில் வந்து என் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இருக்குது. இந்த பேலன்ஸ் வந்து $0.10 வந்துருக்குது. அந்த எங்களை வந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அதில் காட்டிக்குது உங்களுக்கு வந்து இந்த கிராண்ட் சேனலில் வந்து இவ்வளோ காசு வந்து கிடச்சிருக்குது. கீழே உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் ClipClaps அந்த இதில் வந்து ClipClaps வந்து எனக்கு வந்து இவ்வளோ காசு வந்து பேபாலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இப்படி ஈஸியான முறையில் வந்து இந்த கேம் இந்த ஆப் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபனி வீடியோஸ் தான் இருக்குது. நீங்கள் ஃபனி வீடியோஸ் பார்க்குறது கிளப் பண்ணுறது அப்படி வந்து இந்த கோயின்ஸை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். கோயின்ஸ் நிறைய எடுக்கும்போது அதை நீங்கள் வந்து டொலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் பணமாக எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு மெயின் பிஸ்னஸை மெயினாக வந்து ஒர்க் பண்ணாமல் இதை வந்து ஒரு பார்ட் டைமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து ஃபன்னாகவும் இருக்கும். அது அதே டைமில் நீங்கள் வந்து காசையும் ஏர்ன் பண்ணி கொள்ள கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதன் மூலம் நீங்கள் வந்து இப்படி வீடியோஸ் ஃபன்னி வீடியோஸ் பார்க்குற மூலம் நிறைய பணத்தை ஏர்ன் பண்ணி கொள்ள முடியும். இது வந்து மெயினாக செய்து கொள்ளாமல் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குற டைமில் ஃப்ரீயாக ஒரு பார்க்குற மூலமாக ஈஸியாக முறையில் இதை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நானும் வந்து இந்த $10 வந்து ரீச் ஆன பிறகு அதை நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் எடுக்கிறத வந்து லைவில் வந்து போட்டு காட்டுறேன். அது என்ன மாதிரி எடுக்கிறது, எப்படி செய்கிறது, அப்படி இப்படின்னு. ஸோ மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடன்பெறும். எங்களோட டெலிகிராம் குரூப்பில் இணையணும்னா கீழே டெலிகிராம் குரூப்புன்ற லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சு விடலாம். உங்களுக்கு தான் டவுட் எதுவும் இருக்குமெண்டா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு கேம் பற்றி இல்லை வேறு ஆப்பை பற்றி இது உண்மையாக பொய்யாண்டு ரிவ்யூ பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஆப்பை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி அது என்ன மாதிரி வந்து ஜெனியூனாக எடுக்கலாமா பணம் கன் பண்ணலாமா அப்படின்றத பற்றி நான் கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுவேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எஸ்வி டெம் டெக் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. இதன் மூலம் இதில் வந்து ஏர்னிங் பற்றி போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் வீடியோ பார்க்க வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியான முறையில் வந்து இப்படியான ஏர்னிங் மெத்தட்டை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த கேமோட கோட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த கோடை கொடுத்து போனால் தான் உங்களுக்கு வந்து $1.20 வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதை மறக்காமல் செஞ்சு கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நன்றி.